பாரதி கண்ணம்மா சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து வெண்பா நம்ம கண்ணம்மாவை பற்றி பயங்கரமாக நம்ம பாரதிக்கிட்டே ஏற்றி விடுறாங்க. அப்போ பாரதிக்கு கோபம் வந்துடுது. ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க வெண்பா, உன் வேலை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, ஹேமா பாப்பா பாரதிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன்ப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, அம்மா வந்து அவங்களை நல்லா பார்த்துக்குவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேமா பாப்பா வந்து நம்ம பாரதிக்கிட்ட சொல்கிறா. அப்போ வந்து பாரதி கேட்கும் போது ஷாக்கிங் ஆகுது, இதெல்லாம் நீ பேசாதம்மா, அப்புறம் இதெல்லாம் யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அதுக்கடுத்ததாக லக்ஷ்மி பாப்பா வந்து பாரதியை பார்க்கறதுக்கு வரா. அப்போ வந்து, அங்கிள் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அங்கிள், நான் பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நான் பிறந்த சர்டிஃபிகேட், அதில் வந்து பேர், அது மட்டும் இல்லாமல் டைம், எங்கள் அப்போட பேர் இதெல்லாம் இருக்கும்ல அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ பாரதிக்கு இதை கேட்கவும் ரொம்பவே சங்கடமாயிருது. பாரதி உடனே சொல்கிறாரு, உனக்கு ஏமா இந்த மாதிரி வேலையெல்லாம், இதெல்லாம் நீ யோசிக்காத, நீ படிப்பில் மட்டும்தான் கவனத்தை செலுத்தணும், இப்படிலாம் இதை நினச்சி குழம்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மிக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு பாரதி. என்னெல்லாம் ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.